ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காம ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய சேனலுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸ், அதே தான் இன்னும் முடித்த பாடில்லை, நோ ப்ராப்ளம். இன்றைக்கி தான் லாஸ்ட் டாபிக். இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஸ்பேஸ் டாபிக் வந்துட்டு மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ ஸ்டேட் ஸ்பேஸ் இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னுடைய போஸ்டில் சொல்லியிருப்பேன், கண்ட்ரோலபிள் ப்ளஸ் அப்சர்வபிள் இது எப்படி வந்துட்டு ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது பேஸ்டாக கூட ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் புக்கில் படித்து தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்பலாம் பெருசாலாம் இருக்கிறது சும்மா வள வளர்ந்துக்காக தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக விஷயங்கள புக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. புக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேசிக்கான புக்ஸ் படித்தா கூட போதும், நாகர்கடி புக்கு கூட பார்த்தீங்கன்னா போதும். எனக்கு தெரிஞ்ச புக்ஸ் அப்படிங்கிறது இதுதான் அப்படிலாம் இல்லை. நாகரத் கோபால் புக்கு பாருங்கள், கூவோ புக்கு நல்லாயிருக்கும், கூவோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நைஸ், இந்த புக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. கொஞ்சமான ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு தியரி பேஸ்ட் அவ்வளோ பார்க்காம கொஞ்சம் இந்த மேத்தமெட்டிக்கலாகவே பார்க்கலாம். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்ட்ரோலபிள் அப்சர்வபிள் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு சிம்பிளாக மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரியணும். மேட்ரிக்ஸ் வந்துட்டு டிரான்ஸ்போஸ் பண்ண உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தெரியணும். இப்போ டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் தெரியணும், அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் தெரிஞ்சால் போதும். ரொம்பலாம் வந்துட்டு வேறு எதுவுமே வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சால் மட்டும் உங்களுக்கு வந்து இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மேட்ரிக்ஸ் மல்டிபிளிகேஷன் தான் நம்ம டென்த்தில் படித்த அந்த கான்செப்ட் தான். லைட்டாக வந்துட்டு ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், புரியறதுக்கு. ஓகே, உங்கள் நம்ம எல்லாத்தோடய ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய வீடியோவை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வபிள் கண்ட்ரோலபிள் இது ரெண்டு தெரியறதுக்கு முன்னாடி ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுட்டா போதும். கண்ட்ரோலபிள் இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பி ஏபி போதும். அப்சர்வபிள் என்ன ஃபார்முலா தெரியுமா, சி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சால் போதும். பட் எம்சிக்யூ பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து மேபி கேட்டாங்க அப்படின்னா இது அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைடில் படிச்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலான கண்ட்ரோலபிள் ஃபார்முலா என்ன அப்படின்னா பி ஏபி ஏ ஸ்கொயர் பி ஏ பவர் என் மைனஸ் ஒன் இன்டு பி. இது வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா, கண்டிப்பாக ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போயிருக்கலாம். அப்சர்வபிள் மேபி எம்சிக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. அப்சர்வபிள் பார்த்தீங்க அப்படின்னா சி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ டூ டி சிடி அப்படியே பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் த ஹோல் பவர் என் மைனஸ் ஒன் சி டிரான்ஸ்போஸ் சரிங்களா. ஸோ இதே என்ன செய்யுங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் பவர் என் மைனஸ் ஒன் சி டிரான்ஸ்போஸ் சரிங்களா. ஸோ இந்த ரெண்டையும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஏபி ஏபி சி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ். என்ன காரணம் அப்படின்னா நாம வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது, 8 மார்க் கொஸ்டினும் 16 மார்க் கொஸ்டின் எழுத போகிறது கிடையாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் 1 மார்க்ஸ் தான் வந்துட்டு நம்ம கேட்க போறாங்க. அந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 2 கிளாஸ் 2 மேட்ரிக்ஸ் தான் கொடுக்க முடியும், 3 கிளாஸ் 3 மேட்ரிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கொடுக்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, அது கேட்கக்கூடாது. அப்படி கேட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துட்டு அது வந்து ஒரு கணிக்கப்படி விஷயமா தான் இருக்கும், அப்படி கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது மட்டும் இங்கே படிச்சுட்டா போதும், என்ன பி ஏபி சி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் சரிங்களா. ஸோ இதை வந்து என்ன செய்யணும் படிச்சுக்கோங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த கண்ட்ரோலபிள் இருக்குங்களா இதனுடைய ரேங்க் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, ரேங்க் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். அந்த கிவன் ஏ மேட்ரிக்ஸ் இருக்குதுங்களா, அந்த ஏ மேட்ரிக்ஸ், அந்த ஏ மேட்ரிக்ஸுடைய ரேங்கை பயன்படுத்தாலே போதும் சரிங்களா. ஸோ இதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 கிளாஸ் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 4 3 5 1 2 0 0 0 1 - 1 அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் 0 1 2 யூ இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரேங்க் ஆஃப் கண்ட்ரோலபிள் மேட்ரிக்ஸ் அது இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, அதாவது கண்ட்ரோலபிள் மேட்ரிக்ஸுடைய ரேங்க் அப்படிங்க மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, நீங்கள் என்ன பண்ணிட்டு தேவை கிடையாது, கண்ட்ரோலபிள் ஃபைன் பண்ண தேவை கிடையாது
controllable first find பண்ணுமா b ab a square b so இத find பண்ணி இதுக்கு rank find பண்ணனும்ங்கற அவசியம் கிடையாது என்ன பண்ணனும் போ அதாவது இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஸ்டேட் மாடல கொடுத்துட்டு இந்த ஸ்டேட் மாடலுக்கு வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா controllable அந்த matrix உடைய controllable matrix உடைய rank கேட்டாங்க அப்படினா நீங்க ஒண்ணுமே பண்ண தேவை கிடையாது இந்த a matrix க்கு அந்த a matrix இதுக்கு என்ன செய்யங்க அப்படினா rank find பண்ணுங்க Rank எப்படி ஃபைண்ட் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 நம்ம படிச்சிருப்போம் சாதாரணமான மெத்தட் தான் இந்த மாதிரி போட்டுட்டு 15143 இருக்கு ஸோ ஆர் டூ டென்ஸ் டூ ஆர் டூ மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன் இந்த மாதிரி போடுவோமா அந்த மெத்தட் என்ன அப்படின்னா ரேங்க் ஃபைன் பண்ணுறது அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியாது நம்மளுடைய மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸில் வந்து வேணா டீட்டெயிலாக அதை பற்றி என்ன செய்யலாம் கிளாஸ் எடுக்கலாம் கூகுள் மீட் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன் என்னுடைய சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு சொல்லி தரணும் ஒரு ஐடியாவில் இருக்கேன் பார்க்கலாம் அதை பற்றி நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் என்ன பண்ணுறது என்ன செய்யறது அதை பற்றி சரிவா ஸோ பாருங்கள் அப்போ கண்ட்ரோலபிள் மேட்ரிக்ஸ் உடைய ரேங்க் கேட்டாங்க அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் என்ன செய்யலாம் சிம்பிளா ஃபைன் பண்ணலாம் த்ரீ கிளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா த்ரீ கிளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது த்ரீ கிளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் கேட்டாங்க ஸோ இந்த சம் சால்வ் பண்ண முடியாது விடக்கூடாது அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது கண்ட்ரோலபிள் மேட்ரிக்ஸ் என்ன பி ஏபி ஏ ஸ்கொயர் பி இப்படி போட்டுக்கிட்டு பிக்கு வந்துட்டு அந்த அது என்ன கொடுத்தாங்களோ அதை எழுதிக்கிட்டு அப்புறம் ஏபி ரெண்டையும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி அதை போட்டுக்கிட்டு ஏ ஸ்கொயர் பி அப்படி போட்டு நீங்கள் ரேங்க் சால்வ் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயசே போயிடும் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா டைமும் போயிடும் ஸோ அது பண்ணவும் முடியாது ஸோ இந்த கியூசி மேட்ரிக்ஸுடைய ரேங்க் ஃபைன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் சிம்பிளாக ஏ மேட்ரிக்ஸுடைய ரேங்க் ஃபைன் பண்ணால் போதும் பட் இதுவும் பார்த்தீங்கன்னா பெருவரே கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் இது எம்சிக்கு மாதிரி பண்ணிடுவாங்க என்ன கண்ட்ரோலபிள் மேட்ரிக்ஸுடைய ரேங்க் அப்படிங்கிறது அந்த மேட்ரிக்ஸ் கேட்கப்பட்ட ஸ்டேட் மேட்ரிக்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரேங்க் எடுங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு ஐடியா இப்போ ஓகே இப்போ வந்துட்டு ஒரு இது வந்துட்டு கண்ட்ரோலபிளாக இருக்கணும் அதுக்கு என்ன கண்டிஷன் அப்சர்வபிளாக இருக்கணும் அதுக்கு என்ன கண்டிஷன் இப்போ கண்ட்ரோலபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா கியூசியுடைய டிடர்மினன்ட் என்னவா இருக்கணும் என்னவா இருக்கக்கூடாது ஜீரோவா இருக்கக்கூடாது ஜீரோவா இருந்துச்சு அப்படின்னா நாட் கண்ட்ரோலபிள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்சர்வபிள் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பிளா அப்சர்வபிள் QO பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ இது ரெண்டும் தெரிஞ்சிச்சிங்க அப்படின்னா போதும் ஓகே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஒரு மூணு ப்ராப்ளம் கையில் இருக்கு ஸோ இந்த மூணு ப்ராப்ளம் வச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஸோ கொஞ்சம் பக்கமாக பாருங்க ஈஸியாக அவங்க நிறைய புரியிருக்கான சான்சஸ் இருக்கு ஓகே பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க x dot is equal to 0, 1, 2 minus 3 x plus 0, 1, okay, u sorry, next and y is equal to 1, 1, x question என்ன அப்படினா இந்த state model வந்துட்டு observable controllable controllable observable கெனானிக்கல் கண்ட்ரோலிக்கல் கண்ட்ரோல் ஃபார்ம் அது கிடையாது அது வேற கான்செப்ட் இது வேறு கான்செப்ட் ஓகேங்களா ஸோ கண்ட்ரோலபிள் அப்சர்வபிள் இதில் தான் கொஸ்டின் வரும் அதுல தான் கொஸ்டின் வராது அந்த டாபிக் நீங்கள் மறந்தால் கூட பிரச்சனை கிடையாது அது தேவையில்லாத டாபிக் தான் அது மிஸ்லேஸ் டாபிக் தான் பட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் கண்ட்ரோலபிள் கெனானிக்கல் ஃபார்ம் வேற கண்ட்ரோலபிள் வேற அப்சர்வபிள் வேற சரிங்களா ஸோ அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் இங்கே என்ன பண்ணணுமோ அதை பற்றி அதான் கரெக்ட் ஓகே சொல்லி இப்போ கண்ட்ரோலபிளா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் கண்ட்ரோலபிள் எப்படி செக் பண்ணணும் டி ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா கேட்காதீங்க நமக்கு அதை பற்றின தேவை கிடையாது நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் கிராக் பண்ணிட்டு என்பிடிஎல்ல நிறைய லெக்சர்ஸ் இருக்கு விடாமியில் நிறைய லெக்சர்ஸ் இருக்குது இலிஸ்ல நிறைய லெக்சர்ஸ் இருக்குது ஸோ அதில் நீங்கள் போயிட்டு என்ன செய்யலாம்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது ரிசர்ச் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு கிராக் பண்ணக்கூடிய மெத்தட் மட்டும் நான் சொல்லுறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து எக்ஸாம்ஸ்க்கு பாயிண்ட் ஆஃப் மட்டும் பாருங்கள் ஓகே சி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது 1 1 ஸோ பார்த்தீங்கன்னா கியூ சி இந்த மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் பி 0 1 0 1 நான் அப்படியே போட்டேன் அப்புறம் ஏபின்னு இருக்குது ஸோ ஏபி ஃபைன் பண்ணணுமா நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன தெரியும் உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியணும் ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சு அப்படின்னா இந்த சமம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் நான் இப்போ சொன்ன உங்களுக்கு இப்போ புரியும் ஏன் வந்து த்ரீ த்ரீ மேட்ரிக்ஸ் எடுக்க மாட்டாங்கன்ட்டு அப்படி கேட்டாங்கன்னா அதிகமான டைம் கன்சியூம் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 ஜீரோ
plus 1. இங்க பாத்தீங்கன்னா 0 minus 3 இந்த மாதிரி கிடைக்குது. சோ பாத்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 1 1 minus 3. சோ நான் என்ன சொன்னேன், இந்த கண்ட்ரோலபிள் மேட்ரிக்ஸ் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் கண்ட்ரோலபிள் மேட்ரிக்ஸ் எடுக்கணும். சோ பாத்தீங்கன்னா இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும், 0 minus 1. சோ பாத்தீங்கன்னா minus 1ங்கிறது 0 வா கிடையாது. சோ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால இந்த ஸ்டேட் மாடல் பாத்தீங்கன்னா கண்ட்ரோலபிள், சரிங்களா? சரி ஓகே, இப்போ அப்சர்வபிளான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அப்சர்வபிளான்னு செக் பண்ணி பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். அப்சர்வபிள் அப்சர்வபிளா அப்படின்னு செக் பண்ணலாம். இப்போ நமக்கு வந்துட்டு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏ சிக்வல் என்ன 0 1 2 மைனஸ் 3, பி சிக்வல் 0 1, சி சிக்வல் 1 1. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா பின்னாடி கிளாஸ்லயே பாருங்க, அதுல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ அப்சர்வபிளா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன், சி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சி டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணலாமா? சி டிரான்ஸ்போஸ் எப்படி வரும், 1 1 எப்படி மாறுமா, 1 1 ட்டு ஜஸ்ட் டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கேன், டிரான்ஸ்போஸ் தெரியும் தானே பேசிக்கான கான்செப்ட். சோ அது வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ். இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது எப்படி மாறும், 0 2 1 மைனஸ் 3. இப்போ பாத்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் என்ன வரும், 0 ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் 1 1. இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 0 பிளஸ் 2 1 மைனஸ் 3. ஸோ பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. ஸோ நம்ம சி டிரான்ஸ்போஸ் இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்டிட் பண்ணலாமா, சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ பாருங்க என்ன பண்ணுறது, ஸோ அப்சர்வபிள் இஸ் ஈக்குவல் டு சி டிரான்ஸ்போஸ் 1 1, ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் 2. ஸோ இதுக்கு வந்துட்டு டிடர்மினன்ட் எடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் 2 மைனஸ் 2, ஸோ மைனஸ் 4, திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஸ்டேட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வபிள், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேட் மாடல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் ப்ளஸ் அப்சர்வபிள், சரிங்களா? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்னதான் நேற்று டவுட்டை உங்களுடைய விளக்கங்களை கேளுங்க, இல்லைன்னா கேட்க வேண்டிய பஸ்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன், சரிங்களா? மேபி டெலகிராமுக்கு மேபி ரிப்ளை பண்ணாமல் போனாலும் போகலாம், பிகாஸ் லாட் ஆஃப் ப்ரெஷர். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 2 மனசு, நான் க்வெஸ்சன் பார்க்குறேன். க்வெஸ்சன் நம்பர் 2, ஓகே, எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 0 0 மைனஸ் 2 இன்டு எக்ஸ் ப்ளஸ் பி பார்த்தீங்கன்னா 0 1 யூ, ஒய் பார்த்தீங்கன்னா 1 2 இன்டு எக்ஸ். இந்த கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்ட்ரோலபிள் அப்சர்வபிள் பற்றி தான் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்துட்டு கண்ட்ரோலபிள் அப்சர்வபிள், கண்ட்ரோலபிள் நாட் அப்சர்வபிள், அப்சர்வபிள் நாட் கண்ட்ரோலபிள், நாட் கண்ட்ரோலபிள் நாட் அப்சர்வபிள், இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம என்ன செய்யறோம், ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலபிள் அப்சர்வபிள் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணலாம், ஸ்லோ சொல்யூஷன், ஃபர்ஸ்ட் கண்ட்ரோலபிள் என்ன கண்டிஷன், பி ஏவி ஏ ஸ்கொயர் பி ஏன் போடலாம் கேட்டிங்கன்னா 2x2 மேட்ரிக்ஸ் தானே, ஸோ பி ஏபியே போதுமானது. நெக்ஸ்ட் என்ன, அப்சர்வபிளாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், சி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் சி டிரான்ஸ்போஸ், சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஏ இருக்கு பி இருக்கு சி இருக்கு. ஸோ நான் எழுதுறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 0 0 மைனஸ் 2, பி இஸ் ஈக்குவல் டு 0 1, சி இஸ் ஈக்குவல் டு 1 2. சாரி, பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபைன் பண்ணணும். ஸோ கண்ட்ரோலபிள் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணுறேன், கண்ட்ரோலபிள் அப்படின்னா பிஏத்துக்கு ஃபர்ஸ்ட் எழுதணுமா 0 1. நெக்ஸ்ட் ஏபி, ஏயும் பியும் நான் என்ன செய்ய மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் 1 0 0 0 1 0 தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் மைனஸ் 2. ஸோ கண்ட்ரோலபிளுடைய இந்த மேட்ரிக்ஸுடைய டிட்டர்மினன்ட் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு 0 இருந்தால் அந்த ஸ்டேட் மாடல் வந்து என்ன, கண்ட்ரோலபிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன், எடுத்த நமக்கு என்ன கிடைக்குது, இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 வரும், இது பார்த்தீங்கன்னா 0 வரும், கரெக்ட் தானே, 0 மைனஸ் 2 மைனஸ் 2 தான் வரும், இது 0 தான் வரும். ஸோ இது டிட்டர்மினன் எடுத்தால் நமக்கு என்ன கிடைக்கும், 0 மைனஸ் 0 பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நாட்
என்ன controllable சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் என்ன observable செக் பண்ணணும். சோ observable இருந்துச்சுன்னா observable ஆகணும் என்ன கண்டிஷன் c transpose a transpose c transpose. சோ ஃபர்ஸ்ட் c transpose பண்ணலாமா c transpose என்ன வரும் 1 2 இருக்கு. சோ 1 2 மாறுமா. இப்போ அடுத்து என்ன a transpose c transpose. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா a transpose பண்ணனும் minus 1 0 0 minus 2 இங்க வந்து கிடைக்குது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓகே 1 2 சோ இந்த பக்கம் வரேன் ரெடி தெரியாம வரலாம் விசிபிள் இருக்காக. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா a transpose c transpose என்ன வரும் minus 1 1 minus 1 0 2 plus 2 plus 0 இது 0 minus 4. ஸோ பார்த்தீங்கன்னா minus 1 minus 4. ஸோ இந்த இது என்ன செய்யணும் கியூஓ என்ன கிடைக்கும் நமக்கு c transpose என்ன இருக்கு 1 2 இங்கே minus 1 minus 4. ஸோ determinant of கியூஓ என்ன வரும் minus 4 என்ன வரும் minus 2 plus 2. ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு மாதிரி கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆகுறதுனால இந்த ஸ்டேட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்சர்வபிள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது வந்து அப்சர்வபிள் தான் இது நான் கண்ட்ரோலபிள். இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கண்ட்ரோலபிள் அப்சர்வபிள். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் நாட் அப்சர்வபிள். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நாட் கண்ட்ரோலபிள் கொடுப்பாங்க. நீங்கள் அதை என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு சரிங்களா. சரி ஓகே கொஸ்டின் நம்பர் 3 இதோட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஸ்பேஸோடைய மொத்த கான்செப்டும் நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கேட் குவஸ்டின்ஸ் அப்புறம் இஎஸ்சி குவஸ்டின்ஸ் எல்லாமே சொல்ல போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இந்த எல்லா கொஸ்டியுமே நம்ம சால்வ் பண்ணி காட்டலாம் எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன செய்யணும்னா டெஸ்ட் பற்றி யோசிக்கலாம். சரி ஓகே லாஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 3 எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 4 2 minus 1 x plus 0 1 u y is equal to okay அவங்க வேற ஒண்ணு கொடுக்கல ஒயிலா இல்ல क्वेश्चन என்ன இருக்காங்க அப்படினா கண்ட்ரோலபிளா கேட்டிருக்காங்க. இது கண்ட்ரோலபிளா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. கண்ட்ரோலபிள் ஆர் நாட் கண்ட்ரோலபிள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் நாட் கண்ட்ரோலபிள் அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்சர்வபிள் அப்சர்வபிள் கண்டிப்பா இருக்காது. இனி ஒன்று ஏதாச்சும் சும்மா தேர்ட் ஆப்ஷன் ஏதாவது ஃபோர்த் ஆப்ஷன் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து கண்ட்ரோலபிள் அப்சர்வபிளானு வந்து நம்ம என்ன செய்யலாம் ஃபைன் பண்ணலாம். ஏஎஸ் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் 2 4 2 மைனஸ் 1 பி இஸ் ஈக்குவல் டு 0 1 சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் கண்ட்ரோலபிளாக இருந்துச்சுன்னா பி ஏபி சிம்பிளா. ஸோ பிங்கிறது என்ன 0 1 ஏபிங்கிறது 0 ரெண்டு பேருக்கு இருக்கலாம் சிம்பிளா ஏபி ஏ மைனஸ் 2 0 0 வரும் 4 1 பிளஸ் 4 பார்த்தீங்கன்னா 0 மைனஸ் 1. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது 4 கிடைக்கும் இப்போ மைனஸ் 1 கிடைக்கும். ஸோ இந்த கியூசியை வந்துட்டு ரிடர்மன் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 0 மைனஸ் 4. ஸோ பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 மாதிரி கிடைக்குது. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலபிள் நோ டவுட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டேட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லிட்டேன் ஃபுல்லாக. நிறைய பேர் கேட்குறீங்க முடிச்சிருவீங்களா அப்படின்ட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைமிங்குள்ளே முடிக்கதான் போகிறோம். அந்த ஒரு இதில் தான் வந்து ஷெடியூலில் தான் போகிறோம். ஷெடியூல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷெடியூலில் தெளிவாக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கேட் குவஸ்டின்ஸ் அப்புறம் இஎஸ்சி குவஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ணலாம்னு நினச்சேன். பட் பார்த்தீங்க அப்படின்னா வேண்டாம் கொஞ்சம் கொலாபரேட்டான கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்ன செய்யணும்னா சால்வ் பண்ணலாம். கொலாபரேட்டான கொஸ்டின் அப்படின்னா வித்தியாசமான சில கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யணும்னா கேட் வந்து ஈஸியாக என்ன செய்யலாம் ஜம்ப் பண்ணலாம். ஓகே 7 மணி கிளாஸுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னா மறக்காம